நம்ம ஹேர் நேச்சுரலாகவே கருப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை இலை இதை மூணையுமே நல்லா வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதில் பசும்பால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அதை நெக்ஸ்ட் டே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப ஹேர் நேச்சுரலாகவே பிளாக் ஆகும். இன்னொன்று, இதெல்லாம் எனக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் பேக்கிங் விற்கிது. மருதாணி பவுடரும் விற்கிது, கருவேப்பிலை பவுடரும் விற்கிது, கரிசலாங்கண்ணி பவுடரும் விற்கிது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை நீங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் மில்க் ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸில் நிறையா சொல்லியிருப்போம். நம்ம அடிக்கடி ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணுறனால அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னு. அப்படி இல்லாட்டி நீங்கள் உடனே கூட அரைச்சிக்கோங்க. கோகோனட் மில்க் இல்லைனா நீங்கள் பசும்பால் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதை இந்த ஹேர் பேக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு, முன்னாடி நாள் நைட்டே ஊற விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஊற விட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணாலும் ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவர் அந்த மாதிரி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஹேர் நல்லாவே உங்களுக்கு பிளாக் ஆகும். இன்னொன்று, நேச்சுரலாகவே ஹேருக்கு ஒரு ஸ்ட்ரைனிங் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கால்ப்லேருந்து ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் ஹேர் லென்த் இருக்கும், ஆனால் வந்து முன்னாடிலாம் பார்த்தோன்னா முடி இருக்காது, மண்டை தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதது தான். நம்ம ஹேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு நல்லாவே, அதாவது ஹேர் க்ரோ ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, ஹேர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹேர் ஃபால் ஆகாது. நம்ம ஸ்கால்ப் நல்லா இருந்தால் மட்டும்தான் நியூ ஹேர் க்ரோ ஆகும். அந்த இடத்துல ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதை பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து நம்ம போக போக இதாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, அதே தான். நம்ம ஸ்கால்ப் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேர் நல்லாவே க்ரோ ஆகும். இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது கூட நீங்கள் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதோட பவுடரும் விற்கிறாங்க. இதையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வரப்ப ஹேர் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக இருக்கும். இந்த பேக் கூட நீங்கள் போட்டுட்டு வரப்ப நமக்கு ஹேர் பிளாக் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், இன்னொன்று ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். 2-3 டேஸ் உங்களுக்கு டேண்டஃப் கிளியர் ஆகும், ஹேர் பிளாக்காக இருக்கும், இன்னொன்று ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், நியூ ஹேர் க்ரோ ஆகும், எல்லாமே நமக்கு ஹேர் ஸ்கால்ப் வந்து கிளியர் ஆகும், ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு, இன்னொன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இதில் ஏதாவது ஒரு வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கவங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.